பொதுவாக புற்றுநோய் பற்றி ஒரு சரியான புரிதல் சார் எடுத்துக்கலாம் என்ன நூறு பேருக்கு புற்றுநோய் ஏற்படுகிறது சொன்னால் அதில் ஒரு பன்னிரெண்டு பேருக்கு தான் சந்தேகம் ஏற்படுது நமக்கு புற்றுநோயாக இருக்குமோ அதில் எட்டு பேர்களை காப்பாற்ற முடிகிறது அவ்வளோதான் முடியுது இதுதான் இன்றைக்கு புற்றுநோயை பற்றிய ஒரு முழுமையான புரிதல் மக்களுக்கு வந்து புற்றுநோய் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இன்னும் சரியாக ஏற்படலை இது வந்து தமிழ்நாட்டில் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு அதிகமாக எப்போ தூண்டப்பட்டுச்சுன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் புற்றுநோயினால் இறந்தாங்க ஐம்பது அது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அதற்கு பிறகு தான் மக்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வே ரொம்ப அதிகமாக ஏற்பட்டது காணாது விழிப்புணர்வு காணாது ஏன்னால் இப்போ ஒருத்தர் வாயில் ஒரு புண் இருக்குது ஆற மாட்டேங்குது சரி பதினைந்து நாட்களாக மருந்து சாப்பிட்டா ஆறலை சரி நம்ம மர மருத்துவரை கலந்து ஆலோசிக்கணும்னு கலந்து ஆலோசிக்கணும் எம்னா அது வாயு பற்றிய புற்றுநோயாக இருக்கலாம் இப்போ நாக்கை பற்றிய புற்றுநோய் இருக்கிறது மாதிரி உணவு விழுங்க முடியலை சிரமம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உணவு பாதையில் ஏதோ பாதிப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை மருத்துவர்கிட்ட போய் தெளிவுபடுத்தணும் ஏன்னா இப்போ கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட்டு எண்டோஸ்கோப் போட்டாங்கன்னா தெரிஞ்சு போயிடும் புற்றுநோய் வளர்ச்சி இருப்பது தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி வயதானவர்கள் திடீரென்று எனக்கு வயிறு உப்புசமாக இருக்கிறது பசி சரியில்லை அப்படின்னு சொல்லி அதற்காக எளிய கை மருந்துகளை கொடுத்து அது சரியாக வர வரவில்லை என்று சொன்னால் நிச்சயம் அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உள்படுத்த வேண்டும் அதே மாதிரி கோலன் கேன்சர் கோலன் கேன்சரில் அதாவது பெருங்குடலை பற்றிய புற்றுநோயில் ஒருவர் வழக்கமாக காலையில் கழித்து கொண்டிருந்தவர் ஒரு நாளை காலையில் போகுது ஒரு நாளைக்கு மத்தியானம் போகுது ஒரு நாளைக்கு சாயங்காலம் போகுது இந்த மாதிரி ஆல்டர்டு பவர் ஹேபிட்னு பேர் இந்த ஆல்டர்டு பவர் ஹேபிட் இருந்தால் மருத்துவரை கலந்து ஆலோசிக்க வேண்டும் அதே மாதிரி மலத்தில் சளி போனாலும் சீல் போனாலும் அவர்கள் மருத்துவரை கலந்து ஆலோசிக்கணும் ஒருவருக்கு இருமல் ஏற்பட்டிருக்கு அந்த இருமல் வந்து சாதாரண மரபு ரீதியாக கொடுக்கக்கூடிய மருந்துகளில் சரியாக மாட்டாங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஒருவேளை புற்றுநோயாக இருக்குமோ என்ற சந்தேகத்தோடு நெஞ்சறை நோய்களை பார்க்கக்கூடிய மருத்துவரை கலந்தாலோசிக்க வேண்டும் கலந்தாலோசித்து சித்த மருத்துவம் மேற்கொள்ளலாமா அல்லது நவீன மருத்துவம் மேற்கொள்ளலாமா என்பதற்கு அவர்கள் வந்து எங்களை கலந்தாலோசிக்கும் ஏன்னா இந்த நிலை இருக்குது புற்றுநோயில் நிலை இருக்குது அந்த உறுப்பு மட்டும் பாதிக்கப்பட்டிருக்குன்னா நாங்களே சொல்லிடுவோம் சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட்டை பாருங்க கட்டியை அகற்றிடுங்க கட்டி அகற்றிட்டால் முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி கட்டி அகற்றிய பிறகு கீமோ கொடுப்பதற்கு பயப்படுவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் தாராளமாக மெயின்டெனன்ஸ் கீமோ தெரப்பி கொடுப்போம் சித்தாவில் கீமோ தெரப்பினால் வேறு ஒன்றும் இல்லை ரசாயன மருந்துகளை இரத்தத்தில் கலக்கச் செய்து அதன் மூலமாக புற்றுநோயை ஒழிப்பது தான் கீமோ தெரப்பி அதனால் ஆங்கில மருத்துவத்தில் தான் கீமோ தெரப்பி இருக்குன்னு கிடையாது இப்போ சில பேர் அந்த அறுவை மருத்துவத்திற்கு முன்னால் கீமோ தெரப்பி கொடுப்பாங்க அதுக்கு பயந்து போய் ஓடி அந்த எங்களுக்கு அறுவை மருத்துவம் வேணாம் கீமோ தெரப்பி வேணும் நான் என்ன சொல்லுகிறேன்னா அந்த அறுவை மருத்துவத்திற்கு முன்னால் கொடுக்கக்கூடிய கீமோ தெரப்பிக்கு சித்த மருத்துவம் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு மாதமும் மூன்று மாதமும் சித்த மருத்துவம் எடுத்துக்கொண்டு அதன் பிறகு அவர்கள் வந்து அந்த கட்டியை அகற்றிடலாம் கட்டி அகற்றிய பிறகும் மெயின்டெனன்ஸ் கீமோ தெரப்பிக்கு சித்தாவையே சார்ந்திருக்கலாம் இப்படிப்பட்ட நோயாளிகள் எங்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது நோயாளிகள் இப்போ என்னுடைய பார்வையில் இருக்காங்க இதில் என்ன ஒரு சிறப்புனா நவீன மருத்துவத்தில் கொடுக்கப்படக்கூடிய மருந்துகள் எல்லாமே இம்யூனோ சப்ரஸிவ் ஏஜென்ட்ஸ் அதனால் இப்போ நிறைய புற்றுநோய் மருத்துவமனைகளே மூடி கிடக்கிறாங்க ஏன்னா அக்ரெசிவ் கீமோ தெரப்பி கொடுக்க முடியாத நிலை இருக்குது அக்ரஸிவ் கீமோ தெரப்பி கொடுத்தால் கோவிட் பற்றி கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது அதனால் அவர்கள் என்னென்னா கொஞ்சம் லகுவான மருந்துகளை கொடுத்து அனுப்புகிறார்கள் ஆனால் இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல இந்த நோயை தொய்வில்லாமல் தாக்க வேண்டும் புற்றுநோயை தொய்வில்லாமல் தாக்கினால்தான் நோயாளியை காப்பாற்ற முடியும் அதில் ரெண்டாம் கட்ட நிலைக்கு போய்விட்டது அல்லது மூன்றாம் கட்ட நிலைக்கு போய்விட்டது அல்லது நான்காம் கட்ட நிலைக்கு போய்விட்டது என்று சொன்னால் அதற்கு சித்த மருத்துவம்தான் சிறந்தது அது இல்லாமல் கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி என்று போட்டு நோயாளியை வதைக்கிறது சரியில்லை நம்ம கீமோ தெரப்பியில் மிக அருமையான மருந்துகள் இருக்கு தங்க பற்பம் பூர்ண சந்திரோதயம் மகா மகாவல்லாதிலே இதில் என்ன ஒரு சிறப்புனால் இப்போ நம்மிடத்தில் புற்றுநோய்க்காக மருத்துவம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற யாருக்கும் கோவிட் பாதிப்பு கிடையாது ஏன்னா இந்த மருந்துகள் எல்லாமே நோய் எதிர்பார்க்கலே அதிகப்படுத்தக்கூடியது இப்போது எங்கள் இடத்துல புற்றுநோய்க்காக மருத்துவம் பெற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் நாங்கள் கடிதம் எழுதுகிறோம் உங்களுக்கு கோவிட் பாதிப்பு ஏற்பட்டதா இல்லையா அது பற்றிய தகவலை எங்களுக்கு தெரிவிக்க முடியும் ஏன்னா இவங்க எல்லாட்டும் இந்த பதிவுகளை சேகரித்து அதையே நம்ம ஒரு ப்ராஜெக்டாக பண்ணலாம் அதற்காக நாங்கள் முயற்சி இருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது நோயாளிகள் புற்றுநோய்க்காக சித்த அளவில் மருத்துவம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஓகே கோவிட் பத்தொம்பது தாக்கம் ஏற்படலை அப்படின்றது ஒரு பெரிய ஒரு புரிதலை மக்கள் மதியில் கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பொதுவாக வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்குன்னா என்ன ஸ்டேஜ் உள்ளவங்க வந்துட்டு சித்த மருத்துவம் எடுத்துக்கலாம் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் ஃபோர் வரைக்கும் இருக்கல எந்த ஸ்டேஜ் நான் சொல்கிறேன் அதாவது ஸ்டேஜ் ஒன் கட்டி என்ன நிலை இருக்கிறதுனா கட்டியை வந்து ஆங்காலஜி கன்சல்ட் பண்ணி தான் நல்லது அகற்றிட்டு சித்த மருத்துவம் எடுத்துக்கலாம் மற்றபடி ரெண்டாம் நிலைக்கு போய்விட்டது மூன்றாம் நிலைக்கு போய்விட்டது நான் ரெண்டாம் எங்கிறது என்னென்னா பக்கத்தில் இருக்கிற லிம்ஃபோ லிம் கிளான்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டுரும் மூன்றாவது நிலை என்னென்னா பக்கத்தில் இருக்க உறுப்புகளையே பாதிக்கிறது நான்காவது நிலை வந்து பல உறுப்புகளையும் ஈரல் நுரையீரல் மூளை இவைகள்லாம் இதனால் ரெண்டாவது நிலையை கடந்தாலே சித்த மருத்துவம்தான் நல்லது நவீன மருத்துவத்தினால் அதற்கு பிறகு பெரிதாக எதுவும் சாய்த்து விட முடியாது பணம் செலவானதும் துன்பப்பட்டதும் தான் மிச்சம் ஓகே சார் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க பேசலாம் டாக்டர் கால் ஓகே நம்ம நிகழ்ச்சியில் புற்றுநோய் சார்ந்த கேள்விகளை டாக்டர் கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சிருக்கோம் அதே போல இப்போ இருக்க காலகட்டத்தில் நீங்கள் நீங்களே பேசிட்டு இருக்கமோ சொன்னீங்க பல பேர் வந்து புற்றுநோய் மருத்துவமனைகளே மூடிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்துட்டு பேஷன்ட்ஸ் வரது கிடையாதுன்னு சொல்லிட்டு புற்றுநோய் தாக்கம் ஏற்பட்டவங்க பல பேர் வீடுகளிலேயே இருப்பாங்க அவங்க வந்துட்டு கீழே இப்போ நம்ம இந்த செய்தி இந்த டாபிகை எடுத்துக்கிட்டதே எதுக்காக நான் இன்னைக்கு அப்போ ஏற்பட்டவர்களுக்கு நம்ம செய்தியை அனுப்புகிற காத்தான் இந்த நேரத்துல நீங்க மருத்துவமே இல்லாம இருப்பது தப்பு இன்னும் நோய் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே சித்தாலயாவுக்கு வந்து மருத்துவம் பண்ணிக்கோங்க பிறகு நீங்கள் விரும்பினா நவீன மருத்துவம் கூட பண்ணிக்கொள்ளலாம் அதை சொல்வதற்காக தான் இன்றைக்கு அந்த கலந்துரையாடலின் நோக்கமே எனக்கு அதாவது எங்கே சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்டினுடைய இன்டர்வென்ஷன் தேவைப்படுதோ அந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம்னு நம்ம சொல்கிறதே இல்லை முதல்ல போய் அவங்கள கன்சல்ட் பண்ணுங்கள் அந்த கட்டியை அகற்றுங்க இதிலேயே சில ஆங்காலஜிஸ்ட் எங்களோட ஒத்துழைக்கிறாங்க நான் சொன்ன பாருங்கள் கட்டி அகற்றுறதுக்கு முன்னால் கொடுக்க வேண்டிய கீமோ தெரப்பியை நாங்கள் கொடுத்த ஒத்துக்கிடக்கூடிய கூடிய ஆங்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க இது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது நவீன மருத்துவர்களுக்கும் சித்த மருத்துவர்களுக்கும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு உருவாகி இருக்கிறது ஒரு நல்ல ஒரு குறிகோணமாக தெரியுது சார் பொதுவாக புற்றுநோய் வந்துட்டு நம்ம பரம்பரையில் வேறு யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா நமக்கு வரதுக்கான தாக்கம் அதிகப்படியாக இருக்குன்ற ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு நல்ல ஸோ யார் யாரெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து கேட்டது ஒரு நல்ல கேள்வி அது ஜீனோமிக் இன்ஃப்ளூன்ஸ் பாரம்பரியமாக வரக்கூடியது இப்போ நேற்று கூட இது மாதிரி ஒரு ரெண்டு நோயாளிகள் வந்து என்கிட்ட கேட்டாங்க இவங்கள்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை தங்க இன்னும் சில காயக்கல்ப மருந்துகள் இருக்குது இதை எடுத்துக்கொண்டாங்கன்னா இதை பற்றி பயப்படவே வேண்டாம் ஏன்னா இப்போ சில இப்போ சில பெண்களெல்லாம் அவங்க பாரம்பரியத்தில் அத்தைக்கு இருந்தது சித்திக்கு இருந்தது அவங்க முன்னாலே அகற்றி அகற்றிக்கிடுறாங்க இது தேவையே இல்லை நம்ம காயகல்ப மருந்துகளை எடுத்துக்கொண்டால் பிற்காலத்தில் புற்றுநோய் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறைவு இது நல்ல கேள்வி

அண்ணா இதை வந்து நாம் வந்து இப்படியே பதில் சொல்லிட முடியாது நோயாளியை பரிசோதித்து பார்க்காம ஒன்றும் சொல்லிட முடியாது அதனால் நீங்கள் ஒரு முறை வந்துட்டு போனீங்கன்னா நல்லது ஓகே சார் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் தான் இருக்கீங்க பேசலாம் இது டாக்டரான் கால் ஓகே நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கு புற்றுநோய் சார்ந்த கேள்விகளுக்கு டாக்டர் பதில் அழிச்சிட்டு இருக்காரு புற்றுநோய் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வயதான கேள்விகளும் நீங்கள் கால் பண்ணி எடுத்து தெரிஞ்சிக்கலாம் இப்போ புற்றுநோய் சார்ந்த கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும் போது ஒன்ஸ் புற்றுநோய் வந்துருச்சு அதற்கான கம்ப்ளீட் கியோர் ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துகிட்ட பிறகு பொதுவாக இங்கிலீஷ் மெடிசனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ அப்னு ஒன்று இருக்கும் அதே போல் சித்த மருத்துவத்தில் ஃபாலோ அப் இருக்கா எப்படி ஃபாலோ அப்புறம் அதுதான் சொல்கிறேன் நம்ம இப்போ நான் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அநேகம் பேர் வந்து அறுவை மருத்துவத்தை தொடர்ந்து கீமோ தெரப்பிக்கு ரொம்ப பயப்படுறாங்க அது தேவையே இல்லை